ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் ஒரு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு போகிறோம் நல்லா சுட சுட இட்லி இல்லை தோசை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த சட்னி நல்லா காரசாரமாகவும் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சட்னி செய்ய ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் இதில் ஒரு பத்து பச்சை மிளகாய் பத்து வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துருக்கக்கூடிய பச்சை மிளகாய் வர மிளகாய் ரெண்டுமே காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் பத்து பத்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் எடுக்கக்கூடிய மிளகாய் நல்லா காரமாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஆறு வரமிளகாய் ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் சேர்த்துட்டு வரமிளகாய் நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் பச்சை மிளகாய் நிறம் மாறிடுச்சு வர மிளகாவும் நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தேயிலையே வச்சுட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க அவ்வளோதான் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க கூடவே நல்லா பெரிய சைஸில் ரெண்டு தக்காளியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் எடுக்கிறீங்கன்னா மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை முழுமையாக போய்ட்டு தக்காளி நல்லா குழஞ்சி மசியணும் அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்திருக்கு நல்லா குழைவாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே வையுங்க நல்லா அரட்டும் இது முழுமையாக அப்புறமா இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க இந்த சட்னி ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக திக்காக அரைச்சிக்கோங்க அரைச்ச சட்னியை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை பாருங்கள் இந்தளவுக்கு சட்னி நல்லா திக்காக இருக்கணும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் அதுக்கு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வெடிக்க விட்டுடலாம் கூடவே ஒரு ரெண்டு வரமிளகாய் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க தாளிதம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதை அப்படியே சட்னியோடு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா காரசாரமான ஒரு சட்னி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை ரெண்டுக்குமே அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ